வணக்கம். டெல்லியில் நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கிய இடம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் அதிர்ச்சி அடைந்த பிரதமர் மோடி. அப்படி நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் எங்கு தங்கினார் என்பது பற்றியும், அதனால் ஏன் பிரதமர் மோடி அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார் என்பது பற்றியும் முழுவதோடு இப்ப நம்ம பார்க்கலாம். G20 நாடுகளின் 17th உச்சி மாநாடு கடந்த 2022 ஆண்டு நவம்பர் மாதம் இந்தோனேசிய தலைநகர் பாலியில் நடைபெற்றது. அதில் G20 நாடுகள் குழுவின் தலைமை பதவி இந்தியாவிற்கு வழங்கப்பட்டது. அதாவது இந்த குழுவில் இருக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் தலைமை பதவி ஆண்டுதோறும் வழங்கப்படும். தலைமை பதவியேற்றிருக்கும் நாட்டில் அந்த ஆண்டிற்கான G20 மாநாடு நடத்தப்படும். அந்த வகையில் G20 மாநாடு இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்றது. இதற்கான அனைத்து வகை ஏற்பாடுகளையும் பல மாதங்களாக மத்திய அரசு செய்து வந்தது. நேற்றும் இன்றும் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்கல், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, சவுதி அரேபியா பட்டத்திலவரசர் முகமது பின் சல்மான், வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, ஐநா தலைவர் ஆண்டோனியோ குட்டரஸ், உலக வங்கி, சர்வதேச நிதியம் உள்ளிட்டவற்றின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டின் முதல் நாளான நேற்று உலக தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சிறப்பு விருந்தளித்தார். அந்த வகையில் இந்த விருந்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலை 10 அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி வந்தார். அதோடு நேற்று இரவு நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். இதற்கிடையே இந்த G20 மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த அனைத்து உலக தலைவர்கள் மற்றும் மாநில முதலமைச்சர்களுக்கு இரவு தங்குவதற்கு டெல்லியில் உள்ள பல்வேறு உயர்தர நட்சத்திர விடுதிகள் புக் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் அங்கு மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு பல்வேறு நாட்டின் அதிபர்களும் தங்க வைக்கப்பட்டனர். அதே போல் மாநில முதலமைச்சர்கள் தங்குவதற்கும் உயர்தர நட்சத்திர விடுதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த இடத்திற்கு சென்று தங்காமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் நேற்று இரவு வந்து தங்கியதாக கூறப்படுகிறது. முன்னதாக நேற்று பிற்பகல் டெல்லி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி விமான நிலையத்திலிருந்து நேராக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்று மாலை வரை ஓய்வெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அளித்த விருந்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விருந்தை முடித்துக் கொண்டு மீண்டும் நேற்று இரவு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கே திரும்பி வந்து தங்கியிருக்கிறார். தலைவர்கள் தங்குவதற்காக மத்திய அரசு சார்பில் உயர்தர பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பல்வேறு உயர்தர வசதிகள் கொண்ட இடம் ஏற்பாடு செய்யப்பட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கே வந்து தங்கிய இந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் எப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றாலும் தமிழ்நாடு இல்லத்தில் தான் தங்கி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று காலை டெல்லியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பியிருக்கிறார். டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.